ஸ்ரீ சௌந்தர்ய லஹரி என்னும் இந்த சோஸ்திரம் ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத் பாதரால் இயற்றப்பட்டது. இதில் 100 ஸ்லோகங்கள் உள்ளன. இது ஆனந்த லஹரி என்றும் சௌந்தர்ய லஹரி என்றும் இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பகுதியில் தேவியை உபாசிப்பவர்களுக்கு அலைபால் தொடர்ந்து ஆனந்தம் வருவதால் ஆனந்த லஹரி என்றும், இரண்டாம் பகுதியில் தேவியின் திருமேனி அழகை, அதாவது தேவியின் கேசம் முதல் திருவடி வரையிலான அழகை வர்ணிப்பதால் சௌந்தர்ய லஹரி என்றும் அழைக்கப்படுகிறது. சௌந்தர்ய லஹரி ஸ்லோகங்கள் அனைத்தையும் எந்த பலனையும் எதிர்பாராமல் அம்பாளை துதி செய்யவே பாராயணம் செய்யலாம். இருப்பினும் இதில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒரு பலன் உண்டு. அதில் எத்தனை தரம் என்ன நியமத்துடன் ஜபிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தாலும், இந்த ஸ்லோகத்தை முழு நம்பிக்கையுடன் பாராயணம் செய்தாலே விரும்பிய பலனை அளிக்கக்கூடிய மகிமை வாய்ந்தது இந்த சௌந்தர்ய லஹரி. எனவேதான் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தனித்தனியே கொடுத்திருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகத்தை பாராயணம் செய்பவர்கள் அதை மட்டும் பாராயணம் செய்து கொள்ள வசதியாக இருக்கும். ஸ்லோகத்தின் முடிவில் அதன் அர்த்தத்தை சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யும் முறை, பாராயணம் செய்தால் கிடைக்கும் பலன் எல்லாம் விளக்கப்பட்டுள்ளது. ஸ்லோகம் 17, அம்பாளின் உபாசனை. நிவேதனம் பால், தேன், கரும்பு, சர்க்கரை. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே. சங்கர பகவத் பாத தியானம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். உத்தப்த ஹேமருச்சிராம் ரவிச்சந்திர வக்னி நேத்ராம் தனச்சர யுதாங்குச்ச பாசசூலம் ரம்யைர் புஜைச்ச தததீம் சிவசக்தி ரூபாம் காமேஸ்வரீம் கிருதி பஜாமி த்ரிதேந்து லேகாம். சவே த்ரிபீர்வாசாம் சசிமணி சிலாபங்கரு சிபிகி வசிஞாத்யாவிஸ்வாம் சகஜனனி சஞ்சிந்தயதி சகர்த்தா காவ்யானாம் பவதி மகதாம்பங்கிரு சிபிகி வசோபிர்வாக்தேவி வதனா கமலா மோதமதுரைஹி. தாயே, நீ வசினி முதலிய 8 வகை சக்திகளுடன் கூடியவள். அந்த சக்தி தேவிகள் நவரசங்களுடன் கூடிய கவிதை நயத்தை அளிப்பவர்கள். சந்திரகாந்த கற்களை பிளந்தது போன்ற வெண்மை நிறம் கொண்டவர்கள். அவர்களுடன் கூட உன்னையும் உபாசிப்பவனுக்கு மகாகவிகளின் காவிய படைப்புகளையும் வாக்தேவியாகிய கலைமகளின் தாமரையை ஒத்த திருமுகத்தின் நறுமணம் நிரம்பியதுமான வார்த்தைகளுடன் கூடிய காவியங்களை படைக்கும் வல்லமை கிடைக்கப்பெறும். ஸ்லோகத்தை காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் பாராயணம் செய்தால் சகல கலைகளிலும் வன்மையும் வாக்கு சாதுரியமும் சபைகளில் கௌரவமும் உண்டாகும். நிவேதனம் பால், தேன், கரும்பு, சர்க்கரை. சௌந்தர்ய லஹரி ஸ்லோகங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். தமிழ் பூங்கா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சௌந்தர்ய லஹரி ஸ்லோகங்களையும் இதர ஆன்மீக விஷயங்களையும் சமையல் ரெசிபிகளையும் கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.